வணக்கம். கேடிகே தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரயில் நிலைய உணவுக் கடைகளில் எலியோடும் அவலம். இன பிரச்சினைக்கு தீர்வு கோரி சம்பந்தன் ஜனாதிபதிக்கு கடிதம். ஆசிரியை மீது அசிட் வீச்சு. பாடசாலைகளுக்கான விடுமுறை வெளியான அறிவிப்பு. யாழ் வீடொன்றில் வெளிநாட்டு பண உதவியுடன் மர்ம கும்பல் தாக்குதல். அனுராதபுரம் ரயில் நிலைய நடைமேடையில் உள்ள உணவகத்தில் உணவு பொதி செய்யப்பட்ட அலுமாரிகளில் எலிகள் சுற்றித் திரிவதாக பலரும் விசனம் தெரிவித்துள்ளனர். இதனை பார்த்த பயணிகள் அதனை தமது கைத்தொலைபேசியில் பதிவு செய்து சம்பந்தப்பட்ட துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதற்கமைய ரயில்வே அதிகாரிகள் உணவகத்திற்கு சீல் வைத்ததை அடுத்து உணவகத்தை நடத்தி வந்தவர் சீலை உடைத்து உபகரணங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை எடுத்து சென்றுள்ளார். பின்னர் சுகாதார அதிகாரிகள் வந்து உணவகத்திற்கு மீண்டும் சீல் வைத்ததுடன் மறைத்து வைக்கப்பட்ட உணவை எடுத்து வருமாறு சம்பந்தப்பட்ட நபருக்கு உத்தரவிட்டனர். இந்த உணவகத்தை நடத்தியவர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் அனுராதபுரம் புகையிரத நிலையம் மட்டுமின்றி கொழும்பு கோட்டை, கண்டி, மகவு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய ரயில் நிலையங்களிலும் இதே நபர் உணவகங்களை நடத்தி வருவதாக தெரியவந்துள்ளது. இனப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காணுமாறு வலியுறுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரசம்பந்தன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இலங்கை சுதந்திரம் அடைந்தது முதல் ஆட்சிக்கு வரும் ஒவ்வொரு அரசாங்கத்திடமும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வொன்றை தமிழ் மக்கள் கோரி வருவதாக அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சமஷ்டி முறையில் அதனை அடைவதற்காக 1956 நடைபெறும் ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழ் மக்கள் ஆணை வழங்கி வருவதாகவும் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக இலங்கை அரசாங்கம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உறுதியளித்திருந்ததாகவும் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் நினைவு கூர்ந்துள்ளார். தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழும் நிலங்களில் சுயாட்சியுடன் கூடிய சமஷ்டி கட்டமைப்பை பெறுவதற்காக வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களிடம் தாம் தொடர்ச்சியான ஆணையை பெற்றுள்ளதாகவும் அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை அரசியலமைப்பு சீர்திருத்தத்திற்கான முன்மொழிவாக வழங்கியுள்ளதாகவும் ரசம்பந்தன் கூறியுள்ளார். இந்த பின்புலத்தில் சுயாட்சி கட்டமைப்பு தொடர்பான தமது நிலைப்பாட்டில் எந்த ஒரு சமரசமுமின்றி அரசியல் அமைப்பினால் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை முழுமையாக அமல்படுத்துமாறு தாம் வலியுறுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு ஏற்றவாறு இனப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் ரசம்பந்தன் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் பொதுச்சேவை ஆணைக்குழு மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளரிடம் முறைப்பாடு செய்த ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவர் மீது அசிட் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டு ஓய்வு பெற்ற ஆசிரியை போலீஸ் மாதிபர் மற்றும் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். தலைக்கவசத்தால் முகத்தை மறைத்த நபரொருவர் மோட்டார் சைக்கிளில் தனது வீட்டுக்கு வந்து தனது முகத்தில் அசிட் வீசி தாக்குதல் நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட ஆசிரியை இது தொடர்பில் போலீஸ் அத்தியட்சகரிடம் ஏற்கனவே முறைப்பாடு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தலத்துகோயா பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பிலேயே ஆசிரியை முறைப்பாடு செய்துள்ளார். இலங்கையில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்று அனைத்து பாடசாலைகளுக்குமான 2ஆம் தவணை விடுமுறை எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை சற்று முன் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணைக்கான முதற்கட்ட விடுமுறை எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை வழங்கப்பட உள்ளது. எனவே பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணைக்கான 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் மீது 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்து 6 பேர் கொண்டு வன்முறை கும்பல் ஆயுதங்களுடன் நுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ளது. கல்வியங்காடு பூதவராயர் வீதியில் உள்ள அரசு உத்தியோகத்தர் ஒருவரது வீட்டின் மீதே இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பெண்களின் ஆடை அணிந்து வந்த ஒருவர் உட்பட ஆயுதங்களுடன் வந்து 6 பேர் கொண்ட மர்ம கும்பலே அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மாணவர்களின் புத்தக பை என்பன தீயிட்டு கொளுத்தப்பட்டதுடன் ஜன்னல் கண்ணாடிகள், கண்காணிப்பு கேமராக்கள் என்பனவும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை அடிப்படையாக கொண்டு கோப்பாய் போலீசார் மற்றும் தடவியல் போலீசார் விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர்.
வெளிநாட்டில் இங்குள்ள வன்முறை கும்பலுக்கு பணம் அனுப்பி குறித்த வன்முறையில் ஈடுபட்டதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கல்வியங்காட்டில் வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்பப்பட்டு பல்வேறு வன்முறை சம்பவம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போதும் குற்றவாளிகளோ வன்முறை கும்பலோ இதுவரை கைது செய்யப்படுவதில்லை என அந்த பகுதி மக்கள் போலீசார் மீது குற்றம் சாட்டுகின்றனர். இத்துடன் கேடிகே தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.